இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் அரியலூர் மாவட்டம் வந்து முதலிடத்தை பெற்று 97.31% பாஸ் பர்சன்டேஜ். என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் அவங்களுடைய எல்லா மாவட்ட கல்வி அலுவலர்கள் எல்லா அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு வந்து 6வது இடம் பெற்றது, இந்த ஆண்டு வந்து முதலிடம் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் 12ஆம் வகுப்பிலும் அரியலூர் மாவட்டம் வந்து 3வது இடம். அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்புலேயும் அதுலேயும் முதலிடம் பெற்றிருக்கிறது. இது வந்து அவங்க முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மிகுந்த முனைப்போடு ஆசிரியர்களுக்கு அவங்க தலைமை ஆசிரியருக்கு அடிக்கடி அவங்க கூகுள் மீட் கூட்டங்கள்லாம் நடத்தினது, அது அவங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் நாங்கள் வழங்கி மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக கையேடு ஒன்று தயார் பண்ணி நம்ம அரசு சார்பில் நம்ம வந்து வழங்கினோம். அதையும் அவங்க பயன்படுத்தினாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய கல்வி பள்ளி கல்வித்துறை சார்பிலும் எங்களுக்கு வந்து நல்ல உற்சாகத்தை வழங்கினாங்க. ஒவ்வொரு கூட்டத்தில் அவங்களுடைய சிஓஸ் ரிவ்யூவில் அவங்க சிஓக்கு வந்து நல்ல அறிவுரைகளை அவங்க வழங்கினாங்க. இந்த கைடு கொடுத்தது மிகுந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது, அதையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. வந்து அரியலூர் மாவட்டம் வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து ஒரு எஜுகேஷ்னலி அது வந்து ஒரு முன்னேறுகிற மாவட்டமாக இப்போ விளங்குறது வந்து மிகுந்த ஒரு நல்ல ஒரு அறிகுறி. அது வந்து இன்னும் வந்து எல்லா சோஷியோ எக்கனாமிக் வித ஃபேக்டர்ஸ்லேயும் அது வந்து முன்னேறும். அது இன்றைக்கி கூட நாங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்த நான் முதல்வன் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியில் தான் இப்போ இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் 12th பாஸ் பண்ண மாணவர்களுக்கு அவங்க மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கணுன்றதை ஊக்குவிக்கிறதுக்காக கைட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நானே எங்களை காவல் கண்காணிப்பாளர் வந்திருக்காங்க எல்லாரும் அது அரசு அதிகாரிகள் எல்லாம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக இன்றைய தினம் வந்திருக்கோம். அதனால் இன்னும் மேற்கொண்டு உயர்கல்வியிலையும் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். இந்த நேரத்தில் அதை சொல்லுவோம். போன வருஷமும் நாங்கள் வந்து இந்த நம்பர் 1 எய்ம் பண்ணலைனாலும் ஒரு சிறந்த பாஸ் பர்சன்டேஜ் வாங்கணுன்றத முதல்லருந்தே அவங்க வந்து ருட்டீனாக மாதாந்திர ஆய்வுகள் மற்றும் அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் அதை படிப்பதில் சிரமம் இருக்கிற பிள்ளைகளை வந்து நாங்கள் தனியாக அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு புக்லெட்டு அது வந்து ஜூன் மாதமே அவங்க தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே போல் இந்த ஆண்டுகளும் நம்மக்கிட்ட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அது போல் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வச்சு அவங்கள வைத்து இந்த மாதிரி கையேடுகள் தயார் பண்ணி அந்த எந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு கல்வி இதை கொடுக்கணும் ஒரு கையேடு கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்து அவங்கள போயிட்டு வைக்கிறோம்.